கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் இசாசு ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 145 நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வசனம் ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களே கடக்க போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளே கடக்க போது அவைகள் உன்னை பொருளுவது இல்லை. நன்றி.
கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியர்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்கள் நாம் தியானித்து வருகிறோம். இந்த 155வது வாரத்திலையும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனம் ஏசாயா 43:2. ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த மே மாதத்தின் 1ஆம் தேதியிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல வாக்குத்தத்தம் இது. இந்த மாதம் எப்படி இருக்குமோ, போன மாதம் அதிகமாக கஷ்டப்பட்டோம், அதிகமான கடந்தொல்லைகள், அநேகமான நெருக்கங்கள் இவங்க மத்தியிலே இந்த கடந்த மாதத்தை நமக்கு அளித்தோம். இந்த மாதம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர் போன்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை. அந்த பிரச்சனைகளை நீ மேற்கொள்வையே தவிர அந்த பிரச்சனையை உன்னை மேற்கொள்ளாது என்பது போல அந்த வசனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். பவுல போஸ்தலன் தான் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே அநேக நாட்கள், அநேக வருடங்கள் பயணம் செய்த ஒரு நல்ல அப்போஸ்தலன் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். வேதத்தின் அடிப்படையில் அவருடைய அந்தியோகியா பாப்பா இந்த பட்டணத்திலிருந்து திரும்ப இந்தியோகிய பட்டணம் வர வரைக்கும் அவருடைய பிரயாணங்கள் நீளும். இடையில அநேக கடல் பிரயாணங்கள், அநேக தூரம் நடந்தது, இப்படிப்பட்ட பிரயாணங்கள்லாம் அவர் அதிகமாக அவருக்கு பிரயாணம் செய்து கொண்டிருப்பதை நம்ம இயற்கை மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த சமயங்களையும் அந்த கப்பல் சேதங்கள்லாம் ஏற்படாதபடிக்கு, கப்பத்தில் சேதங்கள் வந்தாலும் அதில் அவருடைய உயிருக்கு சேதம் ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். என்று சொன்னால் அவருடைய பயண காலங்கள் எல்லாமே ஆண்டவர் சொல்லிதான் அவர் போனார். ஆண்டவர் எந்த இடத்துக்கு போக சொல்றாரோ அந்த இடத்துக்கு அவர் என்ன செய்வார், போவார். அவர் இடத்துல அப்போஸ்தலர் அவர் சொல்வார், பல அப்போஸ்தலர், நான் உங்களிடத்துல வர மனதாக இருந்தேன், ஆனால் சாத்தானோ அதை தடை பண்ணினான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப சாத்தான் தடை பண்ணாலும் ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு அர்த்தம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் சில காரியங்களை நாம நம்ம சுய சித்தத்தினால செய்ய வேணும்னு சொல்லி விரும்புவோம். அதில் செய்யணும்னு சொல்லி விரும்புறது மட்டும் இல்லாமல் அதற்கான செயல்களும், அதற்கான திட்டங்களையும் நம்ம தீட்டுவோம். அப்படி திட்டங்களை தீட்டுறதுனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் ஒருவேளை பெரிய தோல்வி கூட நமக்கு ஏற்படுகிற ஒரு காரியங்களும் ஏற்படும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஒருவேளை தாமதமானாலும் அதற்கு நம்ம ஒரு வெற்றி என்ன செய்யும் கிடைக்கும். பாருங்க, ஆறுகளை நீ தண்ணீரிலே கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். யாத்திராமத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், அந்த செங்கடல் பிளந்ததுன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொன்னார், ஆண்டவரே சொன்னார், நீங்க என்ன செய்ய நடந்து போங்க அப்படின்னு சொல்லி மோசே கோல நீட்டுன்னு சொன்னாரு. செங்கடல் ரெண்டாக பிளந்தது, ஜனங்கள் என்ன செய்ய போனாங்க. ஆண்டவர் சொல்லாம ஜனங்கள் ஒருவேளை போக முற்பிடிப்பானார்கள், அவர்கள் செங்கடல்ல மூழ்கி இறந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னாங்க, ஆகையினால போனாங்க. அவங்க என்ன செய்தாங்க, ஒரு தரையில நடக்கிறது போல நடந்தார்கள். அது போல பாருங்க, யோசுவால அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதி ஆண்டவர் சொன்னனால எனக்கு ரெண்டாக நினைச்சிட்டான், பிளந்துட்டான். அப்போ ஆண்டவர் சொல்லி ஒரு காரியத்தை நம்ம செய்தோம்னு சொன்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது அதுல எந்த விதமான பழுதும் தீதும் நஷ்டங்களும் ஏற்படவே ஒரு வாய்ப்பே இருக்காது. அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் என்ன, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொன்னிச்சு நம்ம இஷ்டப்படி என்ன செய்ய முடியாது, ஒரு காரியத்துல செய்ய முடியாது. அது ஆண்டவருக்கு சித்தம் தானா இல்லையான்னு சொல்லி நாம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், அனுகிரமும் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நாங்கள் அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி விரும்புகிறோம், வீரங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும், இது உங்களுக்கு சித்தமா இல்லையான்னு சொல்லி வேதம் அடிப்படையில நாம என்ன செய்யணும், அதை யோசிக்கணும், அதை தீர்மானிக்கணும். அது இல்லாம ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த காரியத்தையும் எடுத்தோங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அவருடைய அனுமதியோடு நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக என்ன செய்யும், அது அதிக ஆசீர்வாதம் உள்ளதாக என்ன செய்யும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். சில காரியங்கள் ரொம்ப நமக்கு அனுகூலமா வருகிற மாதிரி தான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நம்ம அதை செய்தோம்னு சொன்னா அது நமக்கு இப்ப தீராத ஒரு வேதனை தரக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த மாதத்துல நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆறுகளை போல கஷ்டமான காரியங்களை நீங்க செய்தால் கூட நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, என்ன ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும், அவர்கிட்ட கேட்கும் போது வனாந்திரம் என்ன செய்யணுமா, வனாந்திரமாக இருக்கிற பகுதி என்ன செய்யணும், மகளுமா, கடுவெளி கழிக்குமா, புஷ்பத்தை போல நினைச்சியுமா, செழிக்குமா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு புஷ்பத்தை போல ஒரு மலர்ந்த முகத்தோடு இந்த மே மாதம் முதல் நாளே நம்ம தொடங்குவோம். ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நிமித்தமாக நாம் மகிழ்வோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.